வணக்கம், சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப அருமையான சுவையில தேங்காய் பால் சேர்த்து காய்கறி பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க. இந்த பிரியாணிக்குங்க நான் வந்து புழுங்கல் அரிசி, பாஸ்மதி அரிசி சேர்த்திருக்கேன். நீங்க நார்மல் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கலாம், இல்லாட்டி சீரக சம்பா அரிசியிலையும் கூட செய்துக்கலாங்க, நல்லா இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். பாஸ்மதி அரிசியிலேயே புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேங்க, அதாவது பாயில்டு ரைஸ் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து அரை கிலோ பக்கம் எடுத்துங்க, அரை மணி நேரம் பக்கம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ பிரியாணிக்கு தாளிச்சு விட்டுக்கலாம். திக்கான தேங்காய் பால் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேங்க. பிரியாணிக்கு தாளிச்சு விட்ருக்கேங்க 75 ml ஆயில், 25 ml நெய், எண்ணெய் சூடாகட்டும். இது அரை கிலோ அரிசிக்கு எடுத்திருக்கேங்க. 4 ஏலக்காய், 1 அன்னாசிப்பூ, 2 மராட்டி மொக்கு, சிறிதுண்டு பட்டை, சிறிதளவு கல்பாசி, இது கூடவே 5 கிராம்பு இதை சேர்த்திக்கலாங்க. இது கூடவே சின்னதாக 2 பிரியாணி இலை, இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இது கூட 3 பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்து நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேங்க. வெங்காயம் லேசாக செவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூடவே காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம், நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூடவே பெரிய சைஸில் 2 தக்காளி எடுத்திருக்கேன், சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் 3 எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ தக்காளியை நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது கூடவே 1 கைப்பிடி புதினா தழை, 1/2 கைப்பிடி மல்லித்தழை, இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. 1 கப் அளவுக்கு 15 to 20 பீன்ஸு, இது கூடவே 1 பெரிய சைஸில் கேரட்டு, 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஓரளவுக்கு சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணியிருக்கேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி, பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேங்க. அதுக்கு 3.5 கப் தண்ணி விட்டுக்கிட்டால் சரியாக இருக்கும். 1 கப் தேங்காய் பால், 2.5 கப் தண்ணி ஊற்றிக்கிட்டால் சரியாக இருக்கும். இப்போ அரிசி சேர்த்துக்கலாங்க. இது 1/2 மணி நேரம் பக்கம் ஊற வச்சுருந்தேன், இப்போ தண்ணி வடிச்சுட்டு சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ 2 கப் அரிசிக்கு 3.5 கப் தண்ணிங்க, இதில் 1 கப் தேங்காய் பால், 2.5 கப்பு தண்ணி. நீங்கள் நார்மல் பாஸ்மதி அரிசியில் செய்கிறதுனாங்க 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வச்சுக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் ஹை ஃப்ளேமில் 2 விசில் வச்சுக்கிட்டால் சரியாக இருக்கும். இப்போ 2 விசில் வந்து ஏறலாம் போயிடுச்சுங்க, ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம். இப்போ மெதுவாக கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இந்த பிரியாணிக்குங்க நீங்கள் எல்லா விதமான வெஜ் குருமா, கிரேவி, தயிர் பச்சடி இதெல்லாமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ அருமையான சுவையில் தேங்காய் பால் சேர்த்து காய்கறி பிரியாணி செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.